ஹாய் கைஸ், நான் உங்கள் லொகேஷ். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் மற்ற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, எங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் வேணாம், ஆன்லைன் எக்ஸாம் தான் வேணும், ஆன்லைன் எக்ஸாமும் நடத்துங்க. ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு, ஆஃப்லைனில் எக்ஸாம் வச்சிங்கன்னா அது எப்படி ஒரு விஷயமா இருக்கும், அது எப்படி நாங்கள் எழுத முடியும், அண்ட் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மதுரையில் ஆகட்டும் அண்ட் சென்னையில் ஆகட்டும் பல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் ஆன்லைனில் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அண்ட் அது வேலைக்காவாத கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் அதர் யூனிவர்சிட்டிஸ்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஆன்லைன்லேயே எக்ஸாம்ஸ் வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி சர்க்குலர்ஸாக பார்க் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் எக்ஸாம்ஸ் நடத்தப்படும். அண்ட் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் அண்ட் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரை தவிர அண்ட் யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் எக்ஸாம் நடத்தப்படாது, ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு சர்க்குலரை மூவ் பண்ணிட்டாங்க. நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே இந்த எக்ஸாமை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு திட்டமும் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோவிட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நடத்தப்படும். அந்தந்த காலேஜஸில் கோவிட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நடத்தப்படும், அவங்கவுங்க கிளாஸ்லேயே ஃபிசிக்கலாக எழுதுகிற மாதிரி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃப்லைன் நீங்கள் காலேஜுக்கு வந்து எழுதுகிற மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் நடத்தப்படும் அப்படின்னு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய துணைவேந்தராக இருக்கிற எஸ் கௌரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான கோவிட் சூழ்நிலையில் அண்ட் பசங்களை எப்படி எழுதுவாங்க அப்படின்றதையும் இவங்க திட்டம் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்காங்க. அண்ட் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நடந்த சிண்டிகேட் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் பல யூனிவர்சிட்டிஸ்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாம் செலுத்தி ரொம்ப பார்த்திங்கன்னா படிக்காமல் எழுதி அண்டு ரொம்ப எந்த வித விஷயத்தையும் கற்றுக்காமல் அண்டு காலேஜஸ்க்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்காமல் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் படிக்காமல் அவங்க பாஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா வெளியே சொசைட்டிக்கு அவங்க வெளியே வரும்போது ரொம்ப மோசமாக வருவாங்க. அவங்களுக்கு யாருமே வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்காது, எந்த ஒரு எஜுகேஷன் இருக்கும் இருக்காது அப்படின்றதுனால ஆஃப்லைனில் நாங்கள் எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் பல யூனிவர்சிட்டிஸும் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்ஸில் எக்ஸாம்ஸை வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதனால் மாணவர்களுடைய படிப்பு இதனால் பாதிக்கப்படும், அதாவது ஆன்லைனில் வச்சு உங்களுடைய படிப்பு பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்தினால ஆஃப்லைனில் வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. போன வருஷம் அதாவது ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிளாஸஸ் வச்சுட்டு இருந்தாங்க கொரோனா காரணத்தினால. அதனால் ஆன்லைன்லேயே எக்ஸாம்ஸை வச்சு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்லேயே கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு வந்து வீட்லேயே எக்ஸாம்ஸ் எழுதி அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட்டில் அனுப்பலாம் ஒரு ஆன்லைனில் அனுப்பலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இனிமே பார்த்திங்கன்னா வரப்போகிற நவம்பர் அண்ட் டிசம்பர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் நடத்தப்படாது, ஆஃப்லைனில் தான் நடத்தப்படும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அண்ட் பல யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஆஃப்லைன்ஸ்லாம் எக்ஸாம்ஸை வச்சுட்டு இருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் கிடையாது, ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. அண்ட் இது கேன்சல் ஆகிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ண தேவை, ஆன்லைனில் போராட்டம் பண்ண தேவை, எந்த ஒரு விஷயமும் பண்ண தேவை. கொரோனாவுடைய கேசஸ் அதிகமாகி ரொம்ப அதிகமான கேசஸ் வந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்துடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் தான் எக்ஸாம் வச்சாவாங்க. ஏன்னா வெளியே வர முடியாத சூழ்நிலையில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் எழுதியாகணும் அப்படின்ற கட்டத்தில் வரும்போது இந்த மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக ஆன்லைனில் தான் வைப்பாங்க. கொரோனாவுடைய கேசஸ் அதிகமாகி அதிகமான பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் எழுதுமே தவிர மற்ற எந்த வித ஒரு விதத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் எக்ஸாம் எழுத முடியாது. இனிமேல் நம்ம ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் எழுதி ஆகணும் நவம்பர் டிசம்பர்.